விருந்தாவனச்சரம் ஜெயந்தி சம்பவம் விபூஷணம் சௌத விலேபனார்ஹாம் அபூர்வம் ஆஹ் தேவகியனுடைய கர்ப்பத்தை வர்ணிச்சு பிரிச்சு அதுல அவளுடைய கட்டாட்சங்கள் எப்படி இருக்குன்னுட்டு சொல்றார் ஸோ தசியாக சுதா உல்லாச ஜுஷஹா இந்த பார்க்கடலை கடைஞ்சு அதுல இருந்து அமிர்தம் வந்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவளுடைய கட்டாட்சங்கள் வந்து அமிர்தத்தின் போல அப்படியே வந்து பிரகாசமாக இருக்கக்கூடியது ஏன்னா இவளுடைய கர்ப்பமே வந்து அந்த அமிர்தத்துக்கு ஒப்ப இருக்கக்கூடிய மோக்த்தை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வீகமான ஒரு அஹ் கண்ணன் தானே உள்ள இருக்காங்கிறதுனால அவளே வந்து ஒரு பார்க்கடல் மாதிரியும் அவளிடத்திலிருந்து வரக்கூடிய கட்டாட்சங்கள் அமிர்தம் போலவும் இந்த மூலகத்தையும் அது அப்படியே வந்து வெள்ளையடிக்கிறதுக்கு ஒரு தகுந்த ஒரு கலர்ல அது இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் மூ அதாவது மூவுலகத்துக்கும் ஒரு ரசாயன பூதமாக இருக்கக்கூடியது ஒரு உயிர்ப்பிக்க வைக்கக்கூடியது தேவகியினுடைய திவ்யமான ஒரு கர்ப்பம் அப்படின்ன

அவ பார்த்த மாத்திரத்துல அல்லது அவளை யாராவது பார்த்தான்னா உடனே மனசு கலங்கிறதா பாக்குறவாளுக்கும் சரி அவளுடைய பார்வை யார் பேர்ல பட்டுதோ அவளுக்கும் ஒரு மனசுல ஒரு டிஃபரன்ஸ் ஏற்படுறதுங்கிற சில பேரெல்லாம் நமக்கு வந்து பார்த்த மாத்திரத்துல ஒரு சேஞ்ச் அப்படின் இல்லையா அந்த மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றா பீப்புள் அவளை பார்த்த உடனே இது பர்சனலா ஒன்லி வென் யூ கோ த்ரூ தட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு புரியும் ஏன்னா சில பேரை பார்த்த மாத்திரத்துல உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட்ல வந்து தெர்வில் பி எ காம் இது வரும் சில பேரை பார்த்த மாத்திரத்துல ஆத்திரம் ஜாஸ்தி ஆகும் சில பேரை பார்க்கறச்சையே வந்து நமக்கு என்னமோ அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு தோணும் அது மாதிரி தீஸ் ஆல் நேச்சுரல் ஃபீலிங்ஸ் தட் வில் கம் ஐதர் அது அவளுக்குள்ள இருக்கக்கூடிய மகிமையை நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியறதுங்கிறதும் இருக்கலாம் அல்லது நம்மளுடைய வாசனாபலம் நம்ம சில விஷயங்களை நம்ம ரெக்கக்னைஸ் பண்றோம் அந்த சம்ஸ்காரத்துக்கு ஏற்றா மாதிரி நம்ம சில விஷயங்களை நம்ம பாத்துக்கிறோம் அது கூட இருக்கலாம் அதே போ இங்க வந்து அவ தேவகியனுடைய இது கண்ணன் உள்ள இருக்கான் அப்படிங்கிறதுனால இந்த அசுரர்களை வந்து அழிக்கிறதுக்கு தானே அவன் வந்து அவதாரத்தை வேற எடுத்திருக்கான் ராட்சசர்களை கம்சனுடைய ஒரு இதுல கீப்ல இருக்கக்கூடியவா அவனுடைய சேல்ரி பேரோல்ல இருக்கிறவ எல்லாரையும் அழிக்கிறதுக்குன்னு தான் வந்திருக்கான் இந்த பிறப்பே அப்போ அவளுக்கெல்லாம் வந்து அந்த கர்ப்பத்தை பார்த்த மாத்திரத்திலேயே அவளை பார்த்த மாத்திரத்துல அல்லது அவளுடைய கண்பார்வை எதேச்சியா பட்டுதுன்னா யார் எல்லாம் பட்டுதோ அவளுடைய மனாம்சி சா ஏஷா சா அந்த பிரசித்தமான தேவகி முன்னாடி அந்த தேவகியானவள் ஏஷா அதாவது இப்படி திவ்யமான ஒரு பர அவர ரெண்டு விதமான ஒரு அஹ் லக்ஷணங்களையும் காண்பிக்கக்கூடிய ஒரு கர்ப்பவதியா இருக்கக்கூடிய அந்த இந்த தேவகி ஏஷா அந்த பிரிசன் இந்த அறையில உங்களுக்கு பிரிசன்ல ஜெயில கம்ச நியோக பாஜாம் ராட்சச தானவானாம் ரக்ஷா கம்ச நியோக பாஜாம் ராட்சச தானவானாம் ரக்ஷா ரிப்பதுங்கிற ஒரு விதிமுறை அந்த ஒரு வேலையில் சோ தேவகி வசுதேவையோகோ நிருத்த யோகோ கிருத்தியே அந்த செயலில் சோ ரஷிப்பதுங்கிற ஒரு விதிமுறைன்னா என்ன தேவகி வாசுதேவர் இவர்களை வந்து நிருத்தம் அவர்களை வந்து ஒரு தடுப்பு போட்டு அவளை வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்கா அவர்களை வந்து சம்ரக்ஷண கிருத்தியே அவர்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்ங்கிற ஒரு செயலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய கம்ச நியோக பாஜம் கம்சனுடைய ஒரு நியோக ஆணையை பெற்றவர்கள் அத கம்சனுடைய நியோகம்னா இந்த ஆணை அந்த ஆணையை பஜந்தேன சேவந்தே அதை வந்து சேவிக்கக்கூடியவர்கள் அதை பின்பற்றுபவர்கள் அவர்கள் ராட்சச தானவானாம் ராட்சசர்களும் தானவான அசுரர்களும் சோ இதுல வந்து எப்படின்னா இத ராட்சச அந்த குணங்கள் இதெல்லாம் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் கிளான்ஸ் ஆஃப் அசுரர்கள் அதுதாங்க ராட்சசன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் தானவாங்கிறது ஒரு செட் ஆஃப் அசுரர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்னாச்சு அவர்களுடைய அவர்களால் அவர்களுடைய மனாம்சி மனதுகளை ஏஷா தேவகி சம்பஷ்யமானா அல்லது சகிருது ஈக்ஷிதாவா சதி சங்கோபயாம் ஆசங்களுக்கு வந்து அந்த சம்பஷ்யமானா பார்க்க பார்க்கிறவளாக அல்லது சக்ரித் ஈக்ஷிதா ஒரு முறை பார்க்கப்பட்டவளாக இருந்தாளே ஆனால் அவர்களுடைய மனது மனதுகளை மனாம்சி சங்கோபயமாச ஒரு கலக்கத்தை உண்டுபடுத்தினாள் உம் மனாம்சிங்கிறது தான் இங்க கர்மா அந்த கர்மாவுக்கு வந்து உங்களுக்கு அன்வயம் வருபு எதுன்னா எடுத்துக்கணும் எதுக்கு அதை ஸ்பெசிபிக்கா சொல்றேன்னா அவளோட மனசை பார்த்தாலே மனச வந்து கலக்கம் வர வச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடக்கூடாது இந்த தேங்கிறது இது ஆத்மனை பதியில இருக்கு சம்பஷ்யமானான் இருக்கு சோ சம்பூர்வக இந்த ஆஹ் இது இதி வக்தவியம்னு ஒரு அஹ் வார்த்தைகம் இருக்கு அதுல வந்து சம்பூர்வக திருஷதாதோகோ அகர்மகமா இருந்ததுனாதான்பதி வரும் அகர்மகம்னா கர்மா இல்லாத அதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணும் பொழுது அவ பாக்கறா பார்த்துட்டு இருக்கிற அவளை நான் போய் கூப்பிட்டேன் அப்படிங்குறோம் அவளுடைய கண் பார்வைக்கு எது கர்மாங்கிறது எனக்கு தெரியாது எதையோ உத்து கவனிச்சுட்டு ஒருத்தி வந்து நின்னு இருக்காங்க பார்த்துட்டு இருக்கா எதை பாக்குறாங்கிறது எனக்கு தெரியல எதையாவது பார்த்தாதானே அது கர்மா அந்த ஆக்ஷன் ஆஃப் சீயிங்க்கு அது கர்மான்னு நம்ம இண்டிகேட் பண்ண முடியும் அது இல்லாத பொழுது அப்போதான் ஆத்மனை பதி வரும் இல்லைன்னா பஷ்யதி தான் இருக்கும் சம்பஷியத்தேங்கிறத நம்ம எப்ப யூஸ் பண்றோம் த கர்மா இஸ் அன்னோன் ஆர் இட் இஸ் அன் அகர்மக அகர்மகங்கிறதுக்கு டெபினிஷன் சொல்லும் பொழுது நமக்கு அபேதீக்ஷர் எப்படி எடுத்து சொல்றார் அந்த டெஃபினிஷன் தாத்தோகோ அர்த்தாந்தரே விருத்தே தாத்வர்த்தேன உபசங்கிரகாது பிரசித்தேகே அவிவக்ஷாத்தா இதுதான் நமக்கு வேணும் மத்ததெல்லாம் கூட நமக்கு தேவையில்லை அவிவக்ஷாத எங்க விவக்ஷா இல்லையோ எங்க கர்மாவ வந்து குறிப்பிடணும்னு ஆசைப்படலையோ அது இப்போ ஒரு நதிக்கரையிலோ யாரோ ஒருத்தி நின்றுட்டு இருக்கா எதையோ உத்து இருக்கா எதையோ பாக்காம கூட இருக்கலாம் மனசுல என்னத்தையோ யோசிச்சுட்டு இருப்போ ஆனா எதையோ பாத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு இங்கேந்து பாக்குறச்சே அங்க கர்மா எதை பார்க்கறாங்கிறது இஸ் நாட் ஆஃப் ரெலவென்ஸ் அப்படி இருக்கும் பொழுது அந்த பஷ்யங்கிற திருஷ்ய தாத்துவுக்கு ஆத்மனைபதி வரும் சம்மங்கிற ஒரு உபசர்க்கம் சேர்ந்ததுனால் வெறும்ன நேர பசியத்தேன்னு வர முடியாது சம்பஷ்யத்தேன்னு வரலாம் அதனால்தான் இங்க ஷானச்சி பிரத்தேயம் வந்து சம்பஷ்யமானா சதி அப்படின்னு உங்களுக்கு அந்த ஆத்மநேபதிய இன்க்ளூட் பண்ணிருக்காரு அப்போ எதேச்சியா அவ ஒன்னும் அந்த பர்டிகுலர் ராட்சசனை பார்க்கணும் அந்த ராட்சசனுடைய மனசுல என்ன இருக்குன்னு நான் கவனிக்கணும் அப்படிங்கிறதுல இங்க வந்து தேசிகருக்கு ஒரு அது அந்த அவளுடைய தரிசன கிரியாக்கு ஒரு கர்மாவை கொடுக்கணும்னு அவருக்கு இங்க வந்து இஷ்டம் இல்லை எதையோ பாக்குறா எதேச்சியா அவளுடைய கண் பார்வையில இந்த ராட்சசர்களும் இல்ல அர அசுரர்கள்லாம் கண்ணில் படுறா தட் இஸ் நாட் த விவக்ஷா தேர் அவளுடைய இன்டென்ஷன் இஸ் நாட் டு லுக்கெட் எதேச்சியா படுறது அதுதான் இங்க முக்கியம் அதுலதான் சுவாரஸ்யமே இருக்கு ஏன்னா வேணும் பார்த்தான்னு சொன்னோம்னா அப்போ அவளை வந்து அவளுடைய மனசை கலக்க வைக்கணும்னு அவ நினைச்சா போல இருக்கு அதனால அவ அவளுடைய பார்வைக்கு தரிசன கிரியாக்கு அவள் கர்மாவா ஆகிறா இங்க கர்மா இருக்கக்கூடாதுங்கிறது தான் கவியினுடைய விவக்ஷா அந்த இடத்துல கிராமர்னுடைய அழகே வந்து காவியத்துல நம்ம வந்து எப்படி அது அப்ளை ஆறுதுங்கிறத பாக்குறதுதான் இந்த இடத்துல அத்தனை வேல்யூ இருக்கு எதேச்சியா பார்க்கிறவ அல்லது சக்ருது ஒரு முறை மற்றவர்களால் பார்க்கப்படுகிறாள் தேவகி அப்படி போது அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா ராட்சச தானவானாம் ரக்ஷாவிதோ காப்பாற்றுவதுங்கிற ஒரு காரியத்தில் கம்சனியோக பாஜாம் கம்சனுடைய ஆணையை பெற்றவர்களான ராட்சச தானவானாம் அரக்கர்களும் அந்த அசுரர்களும் அவர்களுடைய மனாம்சி மனது மனதுகள் சங்கோபயாம் அதை அவள் கலக்கம் ஏற்படுத்தினாள் அந்த மனதுகளுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தினாள் மனாம்சி சங்கோபயாம் ஆசை காசல் ஃபார்ம்ல இருக்கு ரக்ஷாவிதோ

அந்த மசக்கேலை அப்படின்னு சொல்லுவா சோ அத வந்து இங்க எப்படி அத வந்து குறிப்பிடுறாருனா இது ஒரு நார்மல் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அஹ் பர விளையாட்டு இல்லை இது வந்து அவரம் ஒரு மனுஷ் மனுஷிய பெண்ணுக்கு மனுஷிய ஸ்திரீக்கு உண்டான தௌக்குருத லட்சணம் அத வந்து இங்க குறிப்பிடுறார் எப்படி மண்ணை சாப்பிடணும்னு ஆசை வரும் ஆனா இங்க வந்து இவ என்ன பண்றான்னா அஹ் இது என்ன மாதிரி அதை வந்து எப்படி கவி அதை வந்து யோசிக்கிறாருன்னா முன்னாடி வராக ரூபத்துல வர வராக ரூபம் எடுத்த பொழுது வசுந்தரா இந்த பூமிய வந்து அவர் அனுபவித்தாரோ இல்லையோ புக்தான்கரிச்சு புக்தா போகான்னு ஒரு அர்த்தம் சாப்பிடுறதுன்னு அர்த்தம் புக்தாங்கிறது வந்து போத் அனுபவிக்கிறது அண்ட் லிட்ரலாவே எடுத்து அருந்தறது சாப்பிடுறதுங்கிற அர்த்தத்திலையும் இருக்கு சோ புறா முன்பு ஏன எந்த ஒரு விஸ்வ போக்தா உலகத்தையே புஜிக்க கூடிய உலகத்தையே அனுபவிக்க கூடியவரான பகவான் ஒவ்வொரு வேர்டுலயும் அத்தனை அர்த்தம் ஏன்னா விஸ்வ போக்தான் பொழுது உலகத்தை அனுபவிக்கவர் உலகத்தை வந்து சாப்பிடுறவர் அப்படின்னு எடுத்துக்கலாம் போக்தான யஹா அஹ் புனக்தி சகா போக்தா உலகத்தையே அவர் வந்து அத்தி எப்படி தன்னுள் அடக்கிக்கிறாரோ உலகத்தை சிருஷ்டி பண்றார் சிருஷ்டி பண்ணிட்டு முழுக்க கொண்டு வந்து வந்து தன்னுள்ளேயே அவர் லீனமாக்கிக்கிறார் சோ மீன்ஸ் முழுக்க அத்தி அதை சாப்பிடறார் புனக்தி விஸ்வம் புனக்தி சாப்பிட்டுறார் அதுல இந்த உலகமும் மண்ணும் அதுலதானே இருக்கு அவருடைய வயத்துலதானே எல்லாத்தையும் பாக்குறார் சோ விஸ்வபோக்தா சகா புரா புக்தா இந்த பூமியானவள் முன்னாடி சாப்பிடப்பட்டவள் அதாவது பிரளய காலம் பொழுது எப்போ பகவான் இடத்திலேயே லீனம் அடைந்து அதுக்கப்புறம் திருப்பி வெளில வந்தா சோ லீனம் அடைந்தாலோ அதை என்னமோ குறிப்பிடுற மாதிரி இவ வந்து மண்ணை சாப்பிடணும்னு ஆசைப்படுறான் ஒரு அர்த்தம் இன்னொன்னு வந்து வராகாதி ரூபேண தேவதா ரூபா ஏஷா சோ ஆதி வராகாதி ரூபேண தேவதா ரூபா ரூபமாக இருக்கக்கூடிய பூமாதேவிய பார்க் இதுல கடல்ல முழுகி போன அந்த பூமாதேவியை அவர் இது பண்ணார் தூக்கி மேலே கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் பூமாதேவியை கல்யாணம் பண்ணிண்டார் அதனால அவளை வந்து அனுபவிக்கிறது தன்னுடைய ஒரு பத்னி ரூபமாக தேவதா ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பூமாதேவியை அனுபவிச்சார் சோ ஏன்னா வசுந்தரா புரா புக்தா அடுத்தது ரகுநாதாதி ரூபேன கோலோக ரூபாவா உபபுக்தா கோலோக ரூபா கோ கோ கோலக ரூபாங்கிறச்சு ரவுண்ட் ஷேப்ல அதாவது இந்த பூமிங்கிற இந்த இந்த ஒரு தேவதா ஸ்வரூபம் இல்லாத இருக்கக்கூடிய நம்ம பிரத்யமா பார்க்கக்கூடிய ஒரு பிசிக்கல் ரூபம் அப்படி இந்த பூமிய ஒரு ராஜாவா அரசனாக ரகுநாதனாக இருந்துண்டு ஆண்டிருக்கார் இவர் முன்னாடி சோ எத்தனை அவதாரங்கள்ல இந்த பூமாதேவிய இவர் வந்து அனுபவிச்சிருக்கார் எவரால் வசுந்தரா புரா புக்தா இந்த பூமியானவள் முன்பு அனுபவிக்கப்பட்டாளோ சகா விஸ்வபோக்தா மம கர்ப்பூதா அந்த விஸ்வபோக்தா உலகங்களையே அனுபவிக்க கூடியவராக உலகங்களை அனுபவிக்கிறவருங்கிறச்சே சர்வசியாபி ஹவ்ய கவ்யாதேகே போக்தா பகவான் ஹவ்யம்னு ஹவிஸ் அக்னி ரூபமாக இந்திராய இதான்னு சொல்லி அக்னியில போடுறதுக்கு ஹவ்யம்னு பேரு அதே கவ்யம்ங்கரிச்சு பித்ருபூதமாக இருக்கக்கூடியவர்களுக்கு போடுற ஹவிசுக்கு அக்னியில போடுற ஹவிசுக்கு பித்ரு வைஸ்வே இவாளுக்கெல்லாம் நம்ம போடக்கூடிய அந்த ஹவிசுக்கு கவ்யம்னு பேரு சோ ஹவ்யம் தேவர்களுக்கு போய் சேர வேண்டியது கவ்யம் பித்துக்களுக்கு போய் சேர வேண்டியது இது எல்லாத்தையும் அனுபவிக்கிறவர் யாரு பகவான் அந்தர்யாமியா இருந்துண்டு விஸ்வத்துல ஒவ்வொரு ஜீவராசிகள்லயும் இருக்க இருந்து கொண்டு தேவன் முதற்கொண்டு பித்துக்கள் முதற்கொண்டு எல்லாருக்கும் வரக்கூடிய சாப்பாட்டை இவர் சாப்பிடுறார் சகா விஸ்வபோக்தா மம கர்பூதா என் கர்ப்பத்துல வந்து இருக்காரே இவர் மம கர்ப்பம் பிராப்தகா இத்தியர்த்தகா பூதாதுவுக்கு பிராப்தின்னு ஒரு அர்த்தம் இருக்கு அதனால இங்க கர்ப்பபூதா கர்ப்பமாக ஆனவருங்கும் பொழுது கர்ப்பத்தை வந்து அடைந்தவர்ங்கிறதுனால சா அந்த தேவகியானவள் இது இவ்வாறு த்ருவம் சூச்சனம் ஆச்சரந்தி நிஜமாவே அவ அதைதான் காமிக்கிற மாதிரி இருக்கு போல இருக்கு அவ ததான அந்த மாதிரி ஒரு நாட்டித்தக்கம் இது சாப்பிடுற மாதிரி ஒரு வேடிக்கையை அல்லது நாட்டித்தக்கம்னா நடிப்பு அந்த நடிப்பை ததான செய்தாள் தாத்ரிசம் அப்பேற்பட்ட அவ்விதமான ஒரு நடிப்பை நாட்டித்தக்கம் செய்தாள் இந்த நாட்டித்தக்கம் தத்தானங்கிறதுக்கு டிப்பணி எப்படி போட்டிருக்காருன்னா ஜென்ரலி இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியற மாதிரி சாப்பிட மாட்டான் கர்ப்பிணி யூஸ்வலி வந்து கர்ப்பிணி அண்ட் உடனே குழந்தை அந்த ஒரு பத்தியம் சாப்பிடுற அந்த பெண்கள் அவ சாப்பிடறத வந்து ஜென்ரலி யாரும் பார்க்க மாட்டான்னு பேரு ஆஹ் அதனால இவளும் வந்து அதை எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கிறாளாம் கையில ஹஸ்தேன கிரகித்வா பக்ஷணார்த்தம் கிரகிதம் இது அன்னியே மா மத்தவாளுக்கெல்லாம் வந்து நான் சாப்பிடறதுக்காக எடுத்துட்டு இருக்கேன் இந்த மண்ணன்னு மத்தவாளுக்கு தெரிஞ்சிட கூடாதான் யாருக்கும் தெரியாதபடிக்கு அவன் வந்து சைடுல போய் வேற ஏதோ காரியம் பண்ற மாதிரி பண்ணிண்டு அந்நியபரத்துவம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சுண்டு சாப்பிட்டுடுறா அப்படின்னு எழுதுறாரு அத வந்து பட் சூச்சனார்த்தமேவ மத்தவாளுக்காக அவ நடனம் பண்றா ஒரு நாட்டியம் ஆடுற மாதிரி ஒரு இமிட்டேட் பண்றா சரியா சோ ஏன சா தேவகி அந்த தேவகி ஆனவள் புறா முன்பு ஏன எந்த விஷ்ணுவனால வசுந்தரா இந்த பூமியானவள் புக்தா அனுபவிக்கப்பட்டாள் வராக ரூபத்துல தேவதாஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பூமாதேவிய கல்யாணம் பண்ணின்றார் ஆதிவராகர் அப்போ தேவதா ஸ்வரூபமாக அனுபவிச்சுட்டு பிசிக்கல் ரூபமா கோலக்க ரூபம் அதாவது ரவுண்டு ரூபமா இருக்கக்கூடிய இந்த பூமிய ஆள்றதுங்கிறது என்ன பண்ணா ராமன் முதலிய அரசனாக இருந்து கொண்டு ஆண்டார் அப்பேற்பட்டவர் விஸ்வபோக்தா இந்த உலகங்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அந்தரியாமையாக இருந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் சாப்பிடுறார் அல்லது இந்த என்டையர் உலகத்தையே யூனிவர்ஸே அருடைய ஊர் இது குள்ளே எத்தணி பூத்தி ஜாயன் ஏன் ஜாத்தி ஜீவன் எத் பிரயன் அதிசம்விஷன் தத் தான் இருந்து இந்த உலகங்கள் பூர வெள்ள வந்துதோ அவர்கிட்டயே போய் எத் பிரயந்தி அபிசம்பிசந்தி அவருக்குள்ளேயே போய் அது மறைஞ்சு விடுறது அப்படி விஸ்வங்களை பூரா அவர் வந்து தன்னுள் விடுறாரோ அப்பேற்பட்டவர் என் கர்ப்பத்துக்குள்ள வந்தாரா அப்படின்னு அதை சூச்சனம் பண்ற மாதிரி அதை இண்டிகேட் பண்ற மாதிரி சூச்சனம் இதி சூச்சனம் ஆச்சரந்தி இவ்வாறு ஒரு இண்டிகேஷனை காண்பிக்கிற மாதிரி அந்த பெண் தேவகி தத்தாதிருஷம் அந்தந்த விஷயங்களை அதாவது அந்த மண் மிருத் பக்ஷணம்ங்கிறத தத்தாதிசம்ங்கிறது என்ன தத்தத் பகவத் சரித்திர சதிருஷம் அந்தந்த பகவானுக்கு சதிருசமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு அபிநயத்தை நாட்டித்தக்கம்னா அபிநயத்தை அதாவது வசுந்தரா உபபோகம்ங்கிற ஒரு விஷயத்தை செய்தாள் அப்படின்னா அது பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த மண்ணை எடுத்துக்கிறது அதுக்கப்புறம் அதை சாப்பிடுறதுங்கிற ஒரு ஒரு அபிநயத்தையும் செய்தாள் புக்தா புரா ஏன வசுந்தராசா ச விஸ்வபோக்தா மம கர்ப்பூதா இதி துவம் சூச்சனம் ஆச்சரந்தி தத்தாதிருஷம் நாட்டிதகம் ததான இதுக்கு வந்து அவர் அந்த பெருசா போட்டிருக்கிறது எதுக்குன்னா விஸ்வபோக்தாங்கிற வேர்டு அதை வந்து அனலைஸ் பண்ணி போட்டிருக்கார் வேற ஒண்ணும் இல்லை இந்த இடத்துல ஏன்னா ஷஷ்டி சமாசம் வரலாமா கூடாதா அப்படின்னு ஒரு பெரிய அனாலிசிஸ் அது வேண்டாம் ரொம்ப டூ மச் டெக்னிக்கல் கிராமரா போயிடுவேங்கிறதுனால மேல படிப்போம் சமாதி சுக்ஷேத்ர கிருஷிபலானாம் சந்தோஷ மேக ஸ்தனச்சூ ரெண்டு ஸ்லோகங்கள் இங்க வந்து அவளுடைய தேவகியனுடைய மார்பகம் அதனுடைய அஹ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வர்ணிக்கிறார் சமாதி சுக்ஷேத்திர கிருஷிவலானாம் தஸ்யாக ஸ்தன சூச்சுகாபா தஸ்யாகா அந்த தேவகியனுடைய ஐடியா மாத்திரம் சொல்லிடுறேன் அந்த மார்பகங்கள் அந்த பாலுக்கு குழந்தைக்கு பால் கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த அக்ரபாகம் அதனுடைய முனை வந்து ரொம்பவும் கருப்பாக ஒரு காந்தி ஏற்படும் டார்க்கன் ஆகும் அது வந்து இங்க கர்ப்பத்தினுடைய ஒரு காந்தி மேல அதுதான் வந்து மேல வந்து பூசினாப்ல இருக்கான் அப்படின்னு சொல்றார் அதுல வந்து கர்ப அந்த கர்ப்பத்விஷா கர்ப்பம்ங்கிறது அதனுடைய காந்தி எப்படி இருக்குன்னா மேகம் போல ஒரு காந்தியை கொண்டது ஏன்னா கண்ணன் இருக்கான் கார்மேக கார்மேனி வண்ணன்னா அதனால அந்த கார்மேகத்தினுடைய ஒரு கலர் இருக்கிறதுனால துஷா கர்ப்பத்தினுடைய த்விட்டு அந்த காந்தி அது எது போல இருக்கு மேக காந்தியா சோ மேகத்தினுடைய ஒரு காந்தி போல இருக்கு மேகம்னாலே நமக்கு முதல்ல ஏதோ ஒரு ஃபீல்டுல ஒரு இது இருக்கணும் பயிர் இருக்கணும் அந்த பயிர் வளர்றதுக்காக மேகம் வந்து தண்ணியை கொட்டணும் பயிர்கள் வளரணும் இப்போ இந்த ஐடியாவை வச்சுண்டு எப்படி எடுத்துக்கிறாருன்னா சமாதி அப்படிங்கிறது ஒரு நிலம் போல இருக்கு நிலம் க்ஷேத்திரம் சமாதிங்கிறது என்ன எல்லா தே இவர்களும் யோகிகள் எல்லாம் எந்த ஒரு பிராக்டிஸ கண்டினியூஸா அவ வந்து பண்ணி 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 அதுல சந்தோஷத்தை அடையராடவோ அதுக்கு சமாதின்னு பேரு ஸோ இட் மீன்ஸ் அந்த சமாதி மெடிடேஷன் கடைசியில வந்து தாரணா தியான சமாதின்னு சொல்றோம் அஷ்டாங்க யோகங்கள்ல ஒவ்வொரு விஷயமும் எடுத்தனா ஆசனம் பிராணாயாம பிரத்யாகாரம் அதுக்கப்புறம் தாரணா தியானம் சமாதின்னு சொல்றோம் ஸோ சமாதிங்கிறது ஒரு நிலை பெற்று இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்டேட் அந்த ஸ்டேட் என்னன்னா பகவத் சிந்தனையிலேயே இருந்துன்னு இருக்கும் அதுல ஸ்லோவா என்ன ஆகும்னா உங்களுக்கு சந்தோஷம்ங்கிற ஒரு பயிர் அதுல விளையும் அப்ப இந்த யோகிகளை என்னன்னு சொல்றாருன்னா கிருஷிவலாக யோகிகள்லாம் ஒரு ஃபார்மர்ஸ் மாதிரி இருக்கா ஒவ்வொரு விவசாயிகள் யோகிகள் அந்த சமாதிங்கிற ஒரு கஷேத்திரம் அந்த நிலத்துல பயிர் பண்றா என்ன பயிர் வெள்ள வரணும்னா சந்தோஷம்ங்கிற ஒரு பயிர் சசியம் சந்தோஷ சசியம் அதுக்கு வந்து தண்ணி மேகம் மேகம்தான் வந்து தண்ணி விடணும் அந்த பயிர் வளர்றதுக்கு சந்தோஷம் வளர்றதுக்கு இங்க யாரு மேகம் கண்ணன் அந்த கர்ப்பட்டு காந்திங்கிறது இருக்கே இங்க நமக்கு வந்து மேகம் போல ஒரு காந்தி அதனால மேகமாக இருக்கக்கூடியது கண்ணன் சோ ஃபர்ஸ்ட் யோகிகள் உங்களுக்கு வந்து டேப்லர் காலம் மாதிரி நம்ம மனசுல வந்து புரிஞ்சு ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு போவோம் யோகிகள் கிருஷிவலாக அவர்கள் தான் விவசாயிகள் அந்த சமாதி நிலைங்கிறது ஒரு நிலம் சுக்ஷேத்திரம் ஏன்னா அந்த சமாதி நிலையை வைத்து கொண்டுதான் அத வந்து அஹ் அதுல வந்து பிராக்டிஸ் பண்ணி பண்ணி ஒரு சந்தோஷத்தை அடையணும் எப்படி ஒரு விவசாயி நல்ல நிலத்துல அவன் உழுது உழுது உழுதுதான் ஒரு பயிரை வந்து கொண்டு வந்து இது பண்றான் அதுக்கு ஒரு போஷாக்க பண்ணி ஒரு பயிரை வந்து வளர வைக்கிறான் சரியான சமயத்துல நமக்கு வந்து அங்க ஜலம் வரணும் அது மேகம் கொடுக்கறது சோ சசிய சந்தோஷம் எனும் ஒரு சசிய உதயம் அது உதயம் ஆவதற்கு பயிர் வளருவதற்கு மேகத்திலிருந்து இருந்து ஜலம் தேவை மேகம் மேகத்தினுடைய காந்தி அதாவது காந்திங்கிறச்ச இந்த இடத்துல ஜலம்னு எடுத்துக்கணும் மேகம் மாத்திரம் இருந்தா போறாது அந்த இருந்து ஒரு காந்தி வரணும் அப்போ இங்கேயும் பகவானுடைய அந்த காந்திங்கிறது பகவத் அருள்ங்கிறத எடுத்துக்கிறோம் அது வேணும் இவாளுக்கும் அப்போதான் சந்தோஷம்ங்கிறது வரப்போறோம் என்னதான் பிராக்டிஸ் பண்ணி அப்படியே கண்ணை மூடி ஒருங்கிணைப்படுத்தி உக்காந்தோம்னா கூட நமக்கு வந்து அந்த சகுணம்ங்கிறது சேரலன்னா இட் இஸ் நாட் ஈஸி சி சகுண உபாசனை உபாசனைன்னு ரெண்டு தனியா பிரிச்சு அது வந்து அப்படியே ஒரு பெரிய வால் மாதிரி இருக்கு இது வேற பார்த்து அது வேற பார்த்து யூ கேனாட் கோ அண்ட் கம் பேக் இட் இஸ் அ பேக் அண்ட் ஃபோர்த் போக முடியும் சகுணத்துல இருக்கிறச்சே நிறகுணத்துக்கு போகலாம் நிறுகுணத்துல இருந்து திருப்பி சகுணத்துக்கு வரலாம் ஆனா சகுணம் வேணும் ஈஸியர் இரு பார்த்து அதுல இருந்து நழுவாமல் இருக்கக்கூடியதுக்கு நமக்கு ஒரு துடுப்பு மாதிரி அங்க இருக்கக்கூடியது பகவான் அதனால அது ரொம்ப முக்கியம் சோ இங்க எப்படி அரணிக்குறார் இப்ப வேர்ட் பை வேர்ட் சொல்லிடுறேன் தஸ்யாக ஸ்தன சூச்சுகாபா அவளுடைய மார்பகங்கள் அதனுடைய சூச்சுகம்னா அந்த முனை அதனுடைய ஆபா காந்தி அந்த காந்தி சகாசே அது பிரகாசித்தது எதுபோல் பிரகாசித்தது கர்ப்பத்விஷா கர்ப்பத்தினுடைய காந்தியினால் காடம் நன்கு அனுலிப்தா பூசப்பட்டது போல் அனுலிப்தா இவ சகாச பிரகாசித்தது அந்த காந்திக்குதான் முன்னாடி இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எடுத்துன்னு வரும் சமாதி எனும் சுக்ஷேத்திரம் ஒரு நல்ல நிலம் அதில் பயிர் பண்ணுகின்ற விவசாயிகள் போல் இருக்கும் விவசாயிகள் யோகிகள்னு சொல்லலாம் அந்த விவசாயிகளினுடைய சந்தோஷ சந்தோஷம் எனும் சசிய ஒரு பயிர் அது உதயமாவதற்கு உண்டான மேக காந்தி மேகத்தினுடைய காந்தியை கொண்டது எதுவோ கர்ப்பத்விஷா அந்த மேகத்தின் காந்தியை போல் ஒரு ஒரு பொலிவை கொண்டதான அந்த கர்ப்பத் விஷா கர்ப்பத்தின் காந்தியினால் அவளுடைய அந்த ஸ்தனங்களின் சூச்சுக்க ஆபா அந்த முனைகளின் ப காடம் அனுலித்தாய்வ நன்கு பூசப்பட்டது போல் விளங்கிற்று சமாதி சுக்ஷேத்திர கிருஷிவலான சந்தோஷ சஸ்யோதய மேக காந்த்யா சகாச தஸ்யாஹா ஸ்தன சோசுகாபா கர்பத்விஷா காடமிவ அனுலிப்தா இந்த இடத்துல வந்து ரூபகம் ஃபர்ஸ்ட்டு பார்ட்டில் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அனுலிப்தா இவ பூசப்பட்டது போல் இருக்கிறதுங்கிறது அந்த இடத்துல உப்ரேஷாலங்காரம் வந்துரும் ஹா அடுத்தது

அகேன் அந்த அதே ட்ரெண்ட் தான் ரெண்டு ஸ்லோகம்னு சொன்னேன் ஸோ சூச்சுக ரத்னகாந்தி ரம்யா பபோ ஸோ ததியா அவளுடைய சூச்சுக ரத்ன காந்திஹி அந்த முனையின் ரத்னம் போல இருக்கக்கூடிய ஒரு காந்தி அது வந்து ஒரு ரத்னம் மாதிரி இருக்கு அதுல இருந்து வரக்கூடிய காந்தியானது ரம்யா ரொ மிகவும் அழகாக இருக்கிறது கவரக்கூடியதாக இருக்கும் காந்தியை பபோ அது பபோ பிரகாசித்தது ஒரே நிமிஷம் பிரகாசித்தது இப்போ தற்கர்பந்தர்சனுபானாம் அந்த அஞ்சன கல்பனா இவ கஸ்தூரிகா காமிய ருச்சி ததீயா ரத்ன காந்தி பபௌ அப்படிங்கிறார் இது எப்படின்னா இந்த அந்தஷாம் அஞ்சன கல்பனா இவ தத்கர்ப சந்தர்சன லோலுபானாம் அவளுடைய கர்ப்பத்துல வந்து பகவான் இருக்கானே முதல்லேருந்து எல்லாருக்குமே ஒரு ஆவல் இருக்குமோ இல்லையோ யோகிகளுக்கும் அந்த கண்ணன் வந்து ஒரு குழந்தையா பிறந்து விஷ்ணு தன்னோட அந்த விஷ்ணு வந்து ஒரு குழந்தையா ஒரு கருவாக உள்ள உருவாகி பெருசாயி அதுக்கு அந்த எப்படி ஒரு ஒரு ஃபீட்னஸ் எப்படி வளருமோ அதெல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கும் அத வந்து சாதாரண இதுன்னா எல்லாரும் பார்க்க முடியும் அவர்கள் எல்லாருக்கும் வந்து அந்தர்திருஷம் திஸ் இஸ் நாட் ஃபார் இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸ்ரே வச்சுட்டு பாக்குறோம் ஒரு அஹ் இதை வச்சுட்டு அல்ட்ராசவுண்டை வச்சுட்டு நம்மளால பார்க்க முடியறது ரைட் அன்னைக்கு வந்து யோகிகளுக்கு ஒரு அந்தர்திருஷ்டின்னு இருந்தது அந்த அந்த திருஷ்டி இது பண்ணணும்னா கண்ணுல மையட்டு அவ உள்ளுக்குள்ள பாப்பா சோ அந்த ஜென்ரலி பார்க்க வெளியில பார்க்க முடியாமல் இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு கண்ணுல மையட்டு பாக்குறதுங்கிறது இருக்கு சரியா சோ அஞ்சன சந்தேகம் இருக்கா இல்லையே ஓகே சோ அந்த திருஷாம் அஞ்சன கல்பனா இவ ஒரு நிமிஷம் ஆஹ் கர்ப்ப சந்தர்ஷன லோலுபானம் இந்த யோகிகளுக்கெல்லாம் வந்து அஹ் பகவானுடைய கர்ப்பம் எப்படி இருக்கு அந்த கர்ப்பவாசம் எப்படி இருக்கு அது வளர்றது எப்படி இருக்கு அப்படின்னு அவளுக்கு பார்க்கணும்னு ரொம்ப வந்து லோலுப்பாக ஆவலுடன் கூடினவர்களாக இருக்கா ரொம்ப ஆசையா இருக்கு ஏன்னா சாதாரண இன்னைக்கு வந்தா முடியல அன்னைக்குன்னா அவர் வந்து நார்மல் கர்ப்பங்கள் எப்படி இருக்குன்னுட்டும் அவ வந்து கண்ணுல மைய போட்டுட்டு உள்ளுக்குள்ள பார்வையா பார்த்து அவளால அந்த சக்தி இருந்ததோ என்னமோ அந்த திருஷ்டி இருக்கக்கூடியவர்கள் இப்ப நியாயமத்திலும் எடுத்துட்டோம்னா அஹ் யோக ஜம்முன்னுட்டு ஒரு திருஷ்டிய சொல்றோம் பிரத்யத்திலேயே நார்மல் பிரத்யக்ஷம் ஒண்ணு இருக்கு யோகஜ சப்ரத்தம்னு ஒண்ணு இருக்கு யோகஜ பிரத்யக்ஷம்ங்கிறது யோகத்தினால சித்திக்க கூடியது பல அஷ்டமா சித்திகள்ல ஒரு சித்தியாக உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை பாக்குறதுக்கு ஒரு வல்லமை கொண்டவர்களாக இருக்கான் அதுக்கு வந்து ஸ்பெஷல்லா கண்ணுல அஞ்சனம்னு ஒண்ணு போட்டுப்பா கண்ணுல மைய போட்டு அந்த திருஷ்டியாக அவ உள்ள போய் அவளால பல விஷயங்களை பார்க்க முடியும் பூட்டி இருக்கிற டப்பால உள்ள ரத்னம் இருக்கா என்ன இருக்குங்கிறத பார்த்து ஒரு இந்த மெஜிஷியன் மாதிரி அவளால பண்ண முடியாது இப்போ சாதாரண கர்ப்பங்கள் இருந்துட்டு போட்டோம் பகவான் வந்து இந்த கருவாக இருந்து குழந்தையாக வளருவது எப்படின்னு அவளுக்கு ரொம்ப கியூரியாசிட்டி இருந்துதான் தத் கர்ப்ப சந்தர்ஷன லோலுபானாம் தேவகியினுடைய கர்ப்பத்தை பார்ப்பதற்காக பகவான் அவரை பா அவரை போய் உள்ள கருவாக இருக்கக்கூடிய நிலைமைய பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டு லோலுபானாம் அவர்களுடைய திருஷ்டினாம் யோகினாமுங்கிற அந்தரிஷாம்னா உள் உள்நோக்கின பார்வையை கொண்டவர்களான யோகிகள் அவர்களுடைய அஞ்சன கல்பனா இவ அஞ்சனம் அந்த மைய அது இப்போ உள்ள போகும் பொழுது தப்பி தவறி அந்த கண்ணுல போட்டு அந்த மையை வந்து அவளுடைய மார்பகத்துல அதே அப்படியே எடுத்தான் அதுதான் அது போல இருக்கான் அவளுடைய அந்த சூச்சுக்கம் அஹ் அந்த மாதிரி கருப்பா இருக்கக்கூடியது அப்படிங்கிற சோ கஸ்தூரிகா காமிய காமியருச்சி கஸ்தூரிகா கஸ்தூரிக்கையை போல க கஸ்தூரி போல இருக்கக்கூடிய அழகான ஒரு ருச்சியை கொண்டது அதாவது ருச்சின்னா பிரபா இந்த இடத்துல ருச்சி டேஸ்ட் இல்லை பிரபை காந்தி பொலிவு ஸோ காம்யம் கவரத்தக்கதான ரொம்ப அதிசயமான கஸ்தூரிக்கா போல கஸ்தூரிக்கான்னு ஐ திங்க் கஸ்தூரி மஞ்சளா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அது மஞ்சளா இருக்கக்கூடியது தான் ஆனால் என்ன எடுத்துன்னா இவர்கள் வந்து கண்ணுல மை இட்டு இவா போய் பார்த்ததுனால அந்த மையை அங்க தீத்திருத்தோ அதுதான் கருப்பா இருக்கு அந்த முனை அப்படிங்கிறான் சோ கஸ்தூரிக்கா காமியருச்சிகி கஸ்தூரிகா போல இருக்கக்கூடிய காமியா கவ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு காந்தி பொலிவை கொண்டதான ததியா ரம்யா அழகான ததியா அவளுடைய சூச்சுக்க ரத்ன காந்திஹி அந்த முனைகளின் ரத்னம் போல இருக்கக்கூடிய அவ அவளுடைய அந்த சூச்சுக்கம் அதன் காந்தி அந்த தத் கர்ப்ப சந்தர்ஷன லோலுபானாம் அந்த அஞ்சன கல்பனா இவ அந்த பகவான பார்க்கணும்னு ஆசைப்பட்டு கொண்டு உள் உள்நோக்கின பார்வையை கொண்ட யோகிகளின் அஞ்சன கல்பம் சோ அஞ்சன சாமர்த்தியாது அந்த மையினுடைய சாமர்த்தியத்தினால அந்த பிரவேசித திருஷாம் கண்ணு மாத்திரம் உள்ள போச்சாம் உள்ள போன போது அந்த அஞ்சன கல்பனா அந்த மையினுடைய ஒரு தீத்துதல் அதாவது கல்பனானா மையினால ஏற்பட்டது போல் இருக்கக்கூடியதாக பபௌ பிரகாசித்தது இதுவும் உத்ரேக்ஷா தான் உங்களுக்கு கஸ்தூரிகா காமியருச்சி ஸ்தவீயா ரம்யா பபௌ சூச்சு ரத்ன காந்தி தத்கர்ப சந்தர்ஷன லோலுபானாம் அந்தர்திருஷாம் அஞ்சன கல்பனைய அடுத்தது परावराणां प्रभवस्य पुंसः प्रकाशक कत्व, प्रकाशकत्वं प्रतिपश्यमानाम् अभावयन् भावित चेतस चेतसत्सां hmm. विद्यानिधिं विश्व पितामहीं च hmm. भगवान् इङ्ग परावराणां प्रभवस्य पुंसः प्र परावराणां ஆஹ் பிரபவசிய பும்சகா பிரகாசகத்துவம் பிரதிபத்தியமானாம் பர அவர உத்கிருஷ்டம் அபகிருஷ்டம் பலவிதமான ரூபங்கள் இருக்கு அந்த பர அவராணம் உத்ருஷ்ட அபகிருஷ்ட ரூபாணாம் பூர்வ அபர ரூபாணாம் சர்வதேச ஜகதாம் பிரபவசிய பும்சா பர பரஅரேஷகான்னு பலதரம் இதுல பாகவதத்துல படிச்சிருக்கோம் சோ பரங்கரிச்சு மாயா மாயைக்கு பிரபவா உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய புமானு அஹ் பரமபுருஷன் அவரங்கரிச்சே மாயை காட்டிலும் பின்வரக்கூடிய மகத்து பஞ்ச பூதங்கள் உலகம் எல்லாமே அதுக்கு உற்பத்தி ஸ்தானமாகவும் இருக்கக்கூடியவர் அவர்தான் மாயைக்கே அதிஷ்டான பூதமாக இருக்காருன்னா எந்த இடத்துல மாயை இதெல்லாத்தையும் கல்பிக்கிறா அப்படின்னா மா இவரோட இவர் தானே அதிஷ்டானமாகவும் இருக்கார் அப்போ பகவான் வந்து பர அவர மாயை மாயையினுடைய காரியமாக இருக்கக்கூடிய ஜகத்துக்கள் இவைகளுக்கு பிரபவா அவைகளுக்கு அவர் வந்து உற்பத்தியாக இருக்கக்கூடியவர் பும்சஹா புமானு சோ பிரபவா உற்பத்தி அல்லது பரவராணாம் பிரபவாங்கரிச்சு ஆஹ் பர அவர வித்தைகள் பரவித்யா அவர வித்யா பரவித்யாங்கும் பொழுது மோட்ச சாஸ்திரம் அவர வித்யாங்கரிச்சே உலகத்துல இருக்கக்கூடிய சதுர்தச வித்யாக்கள் இதுக்கெல்லாம் பிரபவகா யாருன்னா ஸ்ருதி வேதத்தை சொல்றோம் வேதத்தினுடைய வேதத்து அதாவது இந்த பர அவர வித்தைகளினுடைய இருப்பிடமான வேதம் அதற்கு உற்பத்தி ஸ்தானம் பிரபவகா யாரு புமானு அவர் தான் அந்த பும்சகா அவரை பிரகாசிக்க கூடிய பிரகாசிக்க போறோம் அப்படிங்கிற காரணம் அதை அடைந்து விட்டார் இட் இஸ் எப்படி பும்சஹா பும்சகா பிரகாசக்திரிபட்சமான பும்சகா அந்த பரம்பொருளான வேதத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் உலகங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் அவரையே உலகத்திற்கு தெரிவிக்க போகும் தன்மையை அடைந்தாள்

பிரதிபத்தியமானாம் அடைந்தவள் அடைந்து கொண்டிருக்கிறாள் பிரதிபத் பாவித சேத்தசகா தாம் அபாவயன்னு தாம் இப்ப இப்ப வேதங்களுக்கு உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய பரம்பொருளை இவ வந்து பிரகாசிக்க போறா அப்படின்னு அவளை பார்த்துட்டு அந்த தேவகியை பாவித சேத்தசகா ஆஹ் அந்த ஒரு நிலையை அடைந்தவர்கள் யார் யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியுமோ அது பாவிதங்கிறதுக்கு இங்க என்ன போடுறாருன்னா பாவித சேத்தசகா சம்ஸ்கிருத அந்தகரணாக ஞானினகாங்க அந்த நிலைமை புரிஞ்சவருங்கிறது ஞானியா இருந்தாதான் அது புரிஞ்சுக்க முடியும் சுத்த அந்தகரண ஸ்வரூபத்தோட தான் இது புரியும் இந்த நிலைமை சோ அவர்கள் அவளை எப்படி பாக்கறா பாவித்த சேத்தசகா தாம் ஞானினியும் ஏவம் பார்த்தார்கள் வித்யா நிதி வித்தைக்கே வந்து ஒரு இருப்பிடமாக அப்படியே சோர்ஸ் ஆஃப் ஆல் வித்யா அப்படி அவளை பார்த்தா தேவகிய அப்புறம் விஸ்வ பிதாமகி உலகத்துக்கு வந்து பாட்டியா பார்த்தா அதாவது இப்போ வந்து எப்படி பிரம்மாவா வந்து பிதாமகான்னு பாக்குறோம் உலகங்களுக்கெல்லாம் வந்து அவர் சிருஷ்டி பண்ணார் அப்படின்னு சோ விஸ்வ பிதாமகிங்கரிச்சு இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ண போறவர் நம்ம கண்ணன் அந்த கண்ணனுடைய அம்மாவாக சோ விஸ்வ பிதாமகி உலகத்துக்கு வந்து அப்பாவுடைய அம்மாவாக பார்த்தார் ரெண்டு விதமா ஒண்ணு வித்தைக்கு இருப்பிடமாக பார்த்தார் ஏன்னா அந்த வேதத்தினுடைய ஒரு இதுவா வேதத்தினுடைய பிரகாச ஸ்வரூபமாக அவர் தான் இருக்கார் பர அவர வித்யா எல்லாத்துக்குமே அவர் தான் வந்து பிரபவாக ஹீஸ் த பிரபுவாக இருக்கக்கூடியவர் அண்ட் த இது உற்பத்தி ஸ்தானமாகவும் இருக்கிறவர் அதனால சகல வித்யா ஸ்வரூபத்துக்கும் அப்படியே ஒரு பொக்கிஷம் போல அந்த தேவக்கிய பார்த்தான் மேலும் ஆன் அ வெரி நார்மல் பேசிஸ் உலகத்துக்கு சிருஷ்டி பண்ணவர் அவரை வந்து கர்ப்பத்துல கர்ப்பத்தில் இருக்கா சோ அப்பாவுக்கு அம்மா அப்படி பார்த்தா கிராண்ட் கிராண்ட் மதரா பார்த்தா அவ்வளவு பிதாமகி வந்து விஸ்வ ஜனகசிய திரையந்தவது பரமாத்மனஹா பிரகாஷிகா பரவித்யா நிதான ரூபாமுங்கிறார் பிரகாசகத்துவம்ங்கிறது என்னன்னா நமக்கு எப்படி பகவான தெரியறது எதனால நம்ம புரிஞ்சுக்கிறோம் பகவான அப்படின்னா ஏதா வேதங்களில இருந்து புரிஞ்சுக்கிறோம் அவரை அப்போ இவள தேவகிதான் அவளையே அந்த பரவித்யா நிதானமாக பாக்குறான் புரியுதா வேதத்தினாலதான் நம்ம எப்படி பகவான நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வேதங்கள் தான் நமக்கு இன்னாரு அப்படின்னு நமக்கு வேதங்கள் பிரமாணம் பிரம்மஸ்வரூபத்துக்கு வேதம் தான் நமக்கு இதுதான் பிரம்மான்னு காமிக்கிற காரணத்துனால இங்க தேவகி நமக்கு உலகத்துக்கு பகவான இப்ப இப்போ தரப்போறதுனால மேனிஃபெஸ்ட் பண்ண போறதுனால தேவகி இஸ்இக்குவல் டு ஸ்ருதி வேதங்கள் அதனால வித்யா நிதியா பாக்குறோம் த்ரையந்தவது திரையந்தன வேதாந்தமான உபனிஷத் அந்த உபனிஷத் போல பகவான பரமாத்மாவ பிரகாசிக்க கூடியவள் இவள் தான் அப்படிங்கிற காரணத்தினால தேவகியை பரவித்யா நிதான ரூபா அப்புறம் விஸ்வ ஜனகசிய பிரகாசிக்காங்கிறதுனால லோக திருஷ்டியா அது வந்து யோகைகளினுடைய திருஷ்டியில உலக திருஷ்டியா எப்படி மாதா இதி ஜாதாம் விஸ்வ பிதாமகிச்ச வேனிரே உலகத்தை சிருஷ்டி பண்ண பகவானுக்கு அம்மாவாங்கிறதுனால அம்மாங்கிறதுனால பிதாமகி மாதா அப்படின்னு ஜனங்கள் அவளை அப்படி வந்து இது கிராமர் பாயிண்ட் அது கொஞ்சம் அஹ் பும்பத்பாவத்தை பத்தி சொல்றாரு பிரகாஷிக்கான்னு இருக்கணும் ஆனா பிரகாசகத்துவம்னு வந்திருக்கு அந்த இடத்துல வந்து குணவச்சனம் இல்லைங்கிறதுனால அது வந்து பிரகாசகத்துவம்னு போட்டிருக்காரு சோ பராவராணாம் பிரபவசிய பும்சகா அபாவயன் அபாவயன்னா பாவயதி எப்படி பாவித்தார்கள் அப்படிங்கிறார் சோ அபாவயன்னு இவ்வாறு பாவித்தார்கள் லங்ல காரத்துல உங்களுக்கு வந்து பகுவச்சனம் வருது அவ்வளவுதான் அபராவராணாம் பிரபவசிய பும்சஹா பிரகாசகத்துவம் பிரதிபத்சியமானாம் அபாவயன் பாவித சேதசகா தாம் வித்யா நிதிம் விஸ்வ பிதாமஹிம் ச இப்படி அவா நினைத்தார்கள் இருக்கட்டும் വന്ദേ വൃന്ദാവനചരം ജയന്തി ജയന്തിസംഭവം ദാമ വൈജയന്ത വിഭൂഷണം ആ സന്ധ്യാർക്കാം ഇല്ലേ